ஹீரோ கிளாமர் உங்களுக்கு டிவிஎஸ் பிராண்ட் ரெடி ஆனது. ஏன்னா பேஷன் ப்ரோ, இதே பேஷன் ப்ரோ தான் முன்னாடி வண்டி பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2020 மாடல். அடுத்த மூணு வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜின் ராஜா ஸ்பிளண்டர் 2018 மாடல். ரெண்டு வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூம் பீஸாக இருக்கும். ஜூபிட்டர் டிவிஎஸ் 2014 பேஷன் ப்ரோ திருச்சி நம்பர். உங்களுக்கு ஹோண்டா ஆக்டிவா TN51 நாகப்பட்டினம் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. சுசுகில ஆக்சஸ் ஆக்டிவா அது 2021 மாடல் சுசுகி பர்க்மேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்க ஒரு வண்டி. 10,000 முன் பணத்தாலே தரம் எடுத்துக்கலாம் இருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் ஃப்ரீயாக பண்ணி தரணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் ரோமி தமிழ் ராஜ் பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம திருச்சி பைக் மார்க்கெட்டில் ஷா ஆட்டோ கன்சல்டிங் தான் வந்திருக்கோம். நம்ம பட்டாபுரம் ஸ்ட்ரீட்டில் செகண்ட் பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய கடையோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து கீழே லிங்க்காக மேப் லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் பைக்ஸ் ப்ளஸ் ஸ்கூட்டிஸ். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கியர்லெஸ் வண்டி நிறையா பேர் விரும்பிட்டு இருப்பீங்க. மைலேஜ் பைக்ஸ் வந்து நம்மளுக்கு பிடிச்ச ராஜா, அதாவது ஸ்ப்ளெண்டர்லேருந்து பேஷன் ப்ரோலேருந்து கிளாமர் எல்லாமே இருக்குது. ரொம்ப கம்மியான ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகும் ப்ரோ இருக்காங்க. என்னென்ன வண்டி என்ன ரேட்டில் இருக்குது, எவ்வளோ தூரம் இஎம்ஐ பண்ணுறாங்க, எந்த வண்டிக்கு எவ்வளோ முன்பணம் தேவை, ப்ளஸ் மொத்தம் என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் டீடெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம வியூஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் போகிற சப்ஸ்கிரைப் பண்ணுற பிள்ளை கிளிக் பண்ணி சைட்டு யூஸ் செய்வாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஷா கன்சல்ட்டிங்கில் பார்க்க போகிற மொதல் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சுசுகில ஆக்சஸ். ஸோ 2022 மாடல் லேட்டஸ்ட். கிலோமீட்டர் கம்மியாக ஒன்ற வண்டி தான். ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது. பம்பர் ஃபிட்டிங்லாம் இந்த எல்லாமே போட்டிருக்கு. ஷோரூமில் நீங்கள் எப்படி வண்டி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தா செகண்ட் ஹேண்ட் பைக்னே சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து தெளிவாக இருக்கும் வண்டி. பம்பர் ஃபிட்டிங்லேருந்து மிரர்லேருந்து எல்லாமே போட்டிருக்கு. இந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 85,000 வரும். 2022 மாடல். ஸோ நம்ம இப்போ அவ்வளோ கேட்க போகிறது கிடையாது. ஸோ இவங்க கேட்குற ஃபைனல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 80,000. இந்த வண்டி வந்து ஒரு 5,000 டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அது இல்லாமல் ஆஃபர்ஸ் என்ன இருக்குன்றது நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஒரு 20,000 எடுக்கிறாங்க. இந்த வண்டியை நல்லபடியாக லோன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ வண்டியை மொதல் வந்து ஓட்டுங்க, அதுக்கப்புறமேட்டு ரேட் என்ன அதை பற்றி பேசிக்கலாம். அடுத்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஆக்டிவ் ஆகுது. 2021 மாடல் TN49 தஞ்சாவூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. வண்டி இது செம்மத்தெளிவாக இருக்கும். பம்பர் ஃபிட்டிங்லாம் எல்லாமே போட்டிருக்கும். ஒரு சிங்கிள் ஸ்க்ராச் கூட வந்து பார்க்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தெளிவான வண்டி. கஸ்டமர் வந்து எடுக்கிற வண்டி தான். கிலோமீட்டர் கம்மியாக ஒன்ற வண்டி. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 70,000 வரும். ஸோ அவ்வளோ கொடுக்க போகிறதுல ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஷா கன்சல்ட்டிங் ஒரு 65,000 தருவாங்க ஃபைனலாக. 2021 மாடல் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 75,000 வித்துட்டு இருக்கு. 5,000 டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ வண்டியை பாருங்க, ஸோ செம்மத்தெளிவாக இருக்கும். இந்த வண்டி ஒரு 20,000 இருந்தால் லோன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது பக்கத்தில் இன்றைக்கி ரெண்டு வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூம் பீஸாக இருக்கும். ஜூபிட்டர் டிவிஎஸ். 2022 மாடல். ரெண்டுமே பெட்ரோல் டேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்துடும். ரெண்டுமே லோக்கல் நம்பர் தான். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 85 வந்து சொல்கிறோம். ஒரு 82 ஃபைனலாக கொடுத்துடலாம். ஸோ இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 இருந்தால் போது லோன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம தெளிவாக இருக்கும். எல்லாமே ஃப்ரெஷ் கண்டிஷனில் தான் இருக்கும். ஒரு ஸ்க்ராச் எதுவுமே இருக்காது. எல்லாமே ஸ்டாக் டயரில் தான் இருக்குது. கிலோமீட்டர் கம்மியாக ஒன்ற வண்டி தான் அது. ஸோ அது பக்கத்தில் நிற்கிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோண்டா ஆக்டிவா TN51 நாகப்பட்டினம் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. 2019 மாடல் கோல்டு கலரு. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பம்பரில் இந்த எல்லாமே போட்டிருக்கு. 19,000 இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச் கிச்சு எதுவுமே இருக்காது. ஷோரூம் வந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 65 வரும். இந்த வண்டி ஃபைனலாக கொடுத்துடலாம். ஒரு 62 அந்த ரேஞ்ச் வந்து ஃபைனலாக கொடுத்துடலாம். ஸோ அந்த வண்டிக்கு ஆஃபர்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு 18,000 எடுத்துலாம் அந்த வண்டி லோன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பார்க்குற அடுத்த வண்டி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் பைக்ஸ் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீரோ கிளாமர். 2019 மாடல். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 50 வரும். இந்த வண்டி ஃபைனலாக வந்து ஒரு 2 டிஸ்கவுண்ட் பண்ணி ஃபைனலாக கொடுத்துடலாம். ஸோ இந்த வண்டி ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் இருக்குது. ஒரு 18,000 இந்த வண்டி நான் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரும். ஸோ அது பக்கத்தில் நிற்கிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிஎஸ் பிராண்ட் ரெடி ஆனது. TN68 ரெஜிஸ்ட்ரேஷன் லேட்டஸ்ட் மாடல். இது வண்டி செம்ம தெளிவாக இருக்கும். ஷோரூம் பீஸாக இருக்கும். ஸ்டாக் டயரில் இருக்குது. கிலோமீட்டர் கம்மியாக ஒன்ற வண்டி தான். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 வரும். இது ஃபைனல் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ பார்க்குற அடுத்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பேஷன் ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா 2021 மாடல் பம்ப். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர்லேருந்து போட்டு எல்லாமே இருக்குது. ஷோரூம் பீஸாக இருக்கும். மெரூன் கலர் வண்டி. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 60 வரும். இந்த வண்டி என்ன பெஸ்ட் அப்படின்னு பண்ணி தந்துடலாம். ஒரு 18,000 இருந்தால் போதும் அந்த வண்டி லோன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த வண்டிக்கும் ஆஃபர்ஸ்லேருந்து ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. அது லாஸ்ட்டில் சொல்கிறோம். ஸோ பார்க்குற அடுத்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சேம் பேஷன் ப்ரோ தான். முன்னாடி வண்டி பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2020 மாடல். இது வந்து லோக்கல் நம்பர் தான் வண்டி. இது எல்லோ கலரு. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிரர்லேருந்து எல்லாமே போட்டிருக்கும். இதுவும் ஸ்டாக் டயரில் தான் இருக்குது. மாடல் வந்து 2020. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 52 வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 3 டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த வண்டி ரெண்டுமே ஸ்டாக் டயரில் தான் இருக்குது. வண்டி சமத்தலியாக இருக்கும். எக்ஸலன்ட் கண்டிஷனில் இருக்குது. ஆயிலுமே மாற்றி தான் வச்சு ஜஸ்ட் நீ எடுத்து ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். ஒரு 18,000 இருந்தால் இந்த வண்டி லோன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது பக்கத்தில் நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2014 பேஷன் ப்ரோ திருச்சி நம்பர். ரெண்டு டயருமே வந்து அப்டே 80% இருக்குது. இதுவும் ரெண்டு மிரர்லேருந்து போட்டிருக்கு. இது கஸ்டமர்லேருந்து எடுத்த வண்டி தான் தெளிவாக இருக்கும். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 வரும். ஸோ இது என்ன பெஸ்ட் ஆஃப் பண்ணி பண்ணிக்கலாம். 2 3 ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்துடலாம். இல்லை பெட்ரோல் ஆஃபர்னா பெட்ரோல் ஆஃபர் பண்ணி கொடுத்துடலாம் அந்த வண்டிக்கு. ஸோ பார்க்குற அடுத்த மூணு வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜின் ராஜா ஸ்ப்ளெண்டர். 2018 மாடல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் டிமாண்டான கலர் தான். பிளாக் வித் ப்ளூ இருக்குது, பியூர் பிளாக் இருக்குது, பிளாக் வித் சில்வர் இருக்குது. ஸோ மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா அலைவ் செல்ஃப் ஸ்டார்ட்டோட இருக்குது. செம்ம தெளிவாக இருக்கும். ரெண்டு டயருமே வந்து பார்த்தீங்கன்னா அப் டு ஒரு 95% கிட்ட இருக்குது. ஸோ அதிகமாக கேட்குற வண்டி நம்மள்கிட்ட மூணு வண்டி வந்து வச்சிருக்கோம். டிமாண்டான வண்டி. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55 சொல்கிறோம். இந்த வண்டி என்ன பெஸ்ட் ஆஃப் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன கலர்ஸில் வேணுமோ டிமாண்டான கலர்ஸ் அது எல்லாமே நம்மள்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. ஒரு
பெட்ரோல் எடுத்துருவாங்க இந்த வண்டியை நல்லபடியாக லோன் பண்ணி கொடுத்தலாம். ஸோ இதுக்கு பெட்ரோல் ஆஃபர்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. எல்லாமே கம்மியான கிலோமீட்டர் ஓடுன வண்டி தான், லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ஸ் தான் நம்மள்ட்ட அதிகமாக இருக்குது. ஸோ பார்க்குற அடுத்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சுசுகி பர்க்மேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்க ஒரு வண்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பம்பர் ஃபிட்டிங்லாம் எல்லாமே போட்டிருக்கு. இது செம்ம தெளிவாக இருக்கும் வண்டி. 2019 மாடல், கிலோமீட்டர் கம்மியாக ஓடின வண்டி தான். ஸோ ரெண்டு மேலே வந்துடும், ரெண்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் டயரில் தான் இருக்குது. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 75 ரூபா சொல்கிறோம். ஸோ அவ்வளோ கொடுக்க போகிறது கிடையாது, என்ன பெஸ்ட்டாக பண்ணுறோம் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த வண்டிக்கு ப்ரைஸ் டிஸ்கவுண்ட், இஎம்ஐ ஆப்ஷன், எல்லா வண்டியுமே இதுக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ கால் பண்ணி என்ன பெஸ்ட்டாக பண்ணுறோம் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ பார்க்குற அடுத்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் எக்ஸல் TN63 ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபேன்சி நம்பர் தான், 2020 மாடல். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபா வரும். இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பெஸ்ட்டாக ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்து இஎம்ஐ ஆப்ஷன் கொடுத்துருவோம். ஒரு 10 ரூபா இருந்தால் போதும், மீதி வந்து லோன் பண்ணிக்கலாம் அந்த வண்டியை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்களா, உங்கள் நீங்கள் தேர்ற பைக்கு உங்கள் பட்ஜெட்டில் நம்ம ஷா ஆட்டோ கன்சல்டிங்கில் இருக்கிற தவறையே டெஸ்ட் போய் பார்த்து எடுத்துக்கலாம் சரிங்களா. சப்போஸ் நீங்கள் மெக்கானிக் கையில் வச்சிருக்கீங்க, நீங்கள் டெஸ்ட் போய் பார்த்து எடுக்கணும், செக் பண்ணி எடுக்கணும் கூட கூட்டுவாங்க. ஏன்னா தரமான லேட்டஸ்ட் பைக்ஸ் தான் எல்லாமே தரமாக வச்சிருக்காங்க. ஸோ நல்ல கண்டிஷனான பைக்ஸ் தான் இருக்கா, நீங்கள் க்ளோஸ் அப்பில் நான் வீடியோவில் காமிக்கும் போது பார்த்துருப்பீங்க. ஸோ சந்தோஷம், நிறைய வாங்க. உங்களுக்கு சப்போஸ் நம்ம பசங்க பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் வேணால் கூட பைக் அதாவது ஷா ஆட்டோ கன்சல்டிங் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா வந்து பைக் மார்க்கெட், திருச்சி பைக் மார்க்கெட்டுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 70 கடை இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச பைக்கை அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ நீங்கள் வெறுபடி 10,000 முன் பண்ணாலே தரணும்னு எடுத்துக்கலான் இருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் ஃப்ரீயாக பண்ணி தரணும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ ஆஃபர் யூஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல வீடியோவில் பார்ப்போம் சரிங்களா. டேக் கேர் கைஸ், பாய்.